அன்பர்களே, அறிவிலே முழுமை தெளிவு, அதைத்தான் ஞானம் என்ற ஒரே வார்த்தையில சொல்றோம். ஞானம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, தெளிந்த நல்ல அறிவு, தெளிவு, கிளாரிட்டி. இப்ப நம்ம இவ்வளவு நாள் பண்ணதுல என்ன தெளிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நான் என்று ஒன்று இருக்கு பாருங்க, அது இந்த வெறும் எலும்பு நாடி நரம்பு சதை இரத்த நாளங்கள் அல்ல. நான் என்பது ஒரு உண்மை, நான் என்பது உண்மை. ஆனா அது அடக்கமாக இருக்கிற போது உண்மைக்கு அர்த்தம் உணர முடியும். எழுச்சி ஆகிற போது மாயைனா என்னன்னு அறியணும். அடங்கினால் நிலை, எழுந்தால் அலை. இப்போ சாதாரண வாழ்க்கையில இந்த நான்கிற சத்பொருள், நான் என்பது சத்பொருள், இப்போ அது மூலத்துல, நான் என்பதின் மூல நிலை, காரண நிலை சத்பொருள். அது அந்த சத்பொருள் இப்ப இந்த உடல்ல உயிர் பொருளாக அல்லது உயிர் ஆற்றலாக, அது சித் ஆகாஷ் என்று சொல், அது இயங்கு. அந்த இயக்கத்தினால ஒரு விளைவு வரும் இல்லையா, எழுச்சி, அதுதான் இந்த நான் என்கிற மனசு. இப்ப நான்கிறது மனசு தானே. மனமோ எப்படி இருக்கு, பல ஆயிரக்கணக்கான எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டமாய், அது ஆனந்தம் என்று சொல்றோம். பாருங்க, இங்க மூன்று நிலை வருது பாரு, சத் சித் ஆனந்தம். சத்தியனா சத்பொருள், மூலப்பொருள், காரணப்பொருள், அதுவே எழுச்சி பெற்று இயக்கமுற்று வருகிற போது அது உயிர் என்று சொல்லும். உயிர்னா சித், சித்தம், உயிர். அந்த உயிர் ஒரு உடலை எல்லை கட்டி கொண்டு சுழன்று இயங்கும் போது அதற்கு முதல்ல ஏற்படுவது உணர்வு. பிறகு அதிலிருந்து படித்தளமாக எழுச்சி பெற்று எழுச்சி பெற்று பல பலவாக பல பல எண்ணங்களாக, இதுவரைக்கும் அது பெற்ற அனுபவங்களை எல்லாம் எண்ணி எண்ணி எண்ணங்களாக அனந்த கோடி. அப்ப ஒரே இடத்துல மூன்று இருக்கு, சத்து இருக்கு, சித்து இருக்கு, அனந்தம் இருக்கு. சத்து என்பது மூலப்பொருள் தெய்வம், சித்து என்பது உயிர் பொருள் இயக்கம், அனந்தம் என்பது மனசு. எது நான், இந்த மூணு சேர்ந்தாதான் நான். நான்னுடைய மூன்று முகம், சண்முகம்னு சொன்ன மாதிரி இது மும்முகம். நானுக்கு இந்த நான் என்கிற வஸ்துக்கு மூன்று முகங்கள், ஒன்று சத், மற்றொன்று சித், இன்னொன்று ஆனந்த். ஆனா இப்போ இந்த நான் எதை தெரிஞ்சிருக்கு, ஆனந்தம் என்கிற நிலையில மட்டுமே இருக்கு. நல்லா கவனிக்கணும், இப்போ இருக்கிற நான் ஆனந்த கோடியா இருக்கு, அதாவது பல பல எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டமாகவே எழுச்சி பெற்று அலையுது. நாம எல்லாம் தியானம் கத்துக்கிட்டோம், தியானத்துல என்ன ஆகுது, பல பலவாக இருந்த ஆனந்தமாக இருந்த மனசு ஒரே மனமாக அத உயிர்ல ஒடுங்குது. எதுல வருது, ஆனந்தம் சித்துக்கு வருது, அதாவது உயிருக்கு வருது. அது உயிர்ல வரும்போது ஒரே உணர்வு, அழுத்தம் என்கிற ஒரு உணர்வு, அதான் ஒன்னஸ் என்று சொல். முதல்ல ஆனந்தம் பலப்பல, இப்ப அதெல்லாம் அந்த சிதறலாக இருந்தது ஒடுங்கி ஒடுங்கி ஒன்றாகி சித்து என்கிற உணர்வுல அது ஒடுங்கு. அப்போ உணர்வு இருக்கு, ஏன்னா உயிர் இயக்கத்தினால வரக்கூடியது அழுத்தம். ஐந்து உணர்வுகளில், அது அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐந்தில் மீது நான்கு கழித்து விட்டு
அழுத்தம் என்ற உணர்வுக்கு திரும்பியிருக்கு. இதான் ஒன்னஸ். ஃபர்ஸ்ட்ல ஒரு முகம், பன்முகமாக இருந்த மனம் ஒரு முகமா ஒடுங்கி ஒரு முகப்பட்டு நிக்கிறது. இதுல உயிர்ல உயிர்லயே லைக்கிறது தியானத்துல, அதோடு ஒன்றி ஒன்றி கலரும் போது இறுதியில என்ன ஆகும், உயிர் என்பது சுழற்சி, அதோட மத்தியில சுழற்சியற்ற வெளி, ஸ்டாட்டிக்னஸ், சிவம். இது என்ன ஆகும், உள்ள போயிடும். ஒருமுகப்பட்ட மனம் உள்ள போயிடுச்சுன்னா உள்ள என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, அது அர்த்தம் இயக்கம் இல்லை. அதான் மூலப்பொருள் சத், சித்தாக மாறிய. அப்ப நான் என்பது என்ன, சத். அது இயக்கமாக இருக்கிற போது சித், செதறுகிற போது ஆனந்தம் மனஸ். இந்த ஆனந்தம் என்று சொல்ற பாருங்க, இதுலதான் இன்னைக்கு மனம் சிக்கிக்கிட்டு இருக்கு. அத மாயேன்னு சொல்ற, நான் என்பது எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டமாக பன்முகமாக எண்ணங்களாக செதறி அலைகிற போது அது மாயை, அது உண்மை அல்ல. ஏன்னா அது செதறிட்டே இருக்குதே, செதறல் என்றாலேயே அழிவு என்று போறோம். ஒரு தீபத்திலிருந்து ஒளி செதறுது அப்படின்னா ஒளி அழியுது, செலவாகுது. அழிதல் என்றால் செலவாகுது. ஒரு கட்டத்துல எண்ணெயே தீர்ந்து போயிருதா இல்லையா, எண்ணெய் தீர்ந்துச்சுன்னா விளக்கு அணைஞ்சிடும், தீபம் அணைஞ்சிடும், மனுஷன் இறந்துடுறான். ஏ அது அந்த சக்தி, உயிர் சக்தி பல பல எண்ணங்களாக செதறி செதறி செலவாகி செலவாகி அழிந்து அழிந்து இறுதியில ஒட்டுமொத்த அழிவு மரணம் சந்திச்சது. தியானத்துல என்ன ஆகுது, மாயையிலிருந்து மனத்து அந்த மாயைக்கு உட்பட்ட நான் திரும்புது, பேக் டு ஹோம். எதுல திரும்புது, எதிலிருந்து எழுச்சி பெற்றது, அந்த உயிருக்கு திரும்பு. உயிர்லே லைக், அது உயிரில் லைக்கிற போது செலவு இல்லை, நோ கன்வர்ஷன் அண்ட் நோ கன்சம்ஷன், செலவும் இல்லை மாற்றமும் இல்லை, உயிர் உயிராக இருக்கு சிறிது நேரம். அப்ப என்ன ஆகும், உயிரினுடைய இயக்கம் ஒடுங்கி ஒடுங்கி இயக்கமற்ற மையத்துக்கு போயிடும். அந்த மையமே உண்மை. உண்மை என்றால் உள் கூட்டல் மை, சென்டர் கோர். எதனுடைய உள் மையம், இயக்கத்தின் உள் மையம். உள்ள போனா அது மையம் என்கிற புள்ளி அல்ல, ஏகம் என்கிற வெளி. அதான் உண்மை. உள்ளுக்கு இருக்கிற மையம் ஒரு புள்ளி அல்ல, அது ஏகம், எங்கு வியாபித்திருக்கிற ஏக வெளி பரபிரம்மம். நான் யாரு, உண்மை அப்படின்னா ஏக பரபிரம்மம், நான் தெய்வம். அதுக்கு தெய்வம்னு ஒரு பேர் சிறப்பா வச்சிருப்போம். இறைவன்னா எல்லையற்ற ஆனந்தமய, அதான் நான். மூன்று முகத்திலிருந்து ஒரு முகத்துக்கு வந்துட்டோம். அது என்ன முகம், ஏக முகம். வேற என்ன சொல்றதுக்கு எனக்கு தெரியல. அப்போ நான்கிறது அவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு வார்த்தை. நான்கிறது அகங்காரம் அல்ல, தெய்வீகம், ஒரு ஹோலினஸ், புனிதமானது. நான் புனிதமானவன். எப்போ நான் என்னுடைய ஆனந்தம் என்கிற மனதிலிருந்து சித் என்கிற ஒருமுக இயக்கமாகி சத் என்ற மூலப்பொருளாக என்ன நான் பார்க்கிற போது, பார்த்து முடிச்சிட்டேன், வெளியில வந்தாச்சு, இந்த ஆனந்தம்ங்கிற நிலைக்கு வந்துட்டேன். ஆனா ஆனந்தமா இல்லை இப்போ. இப்போ மனசு என்ன ஆகுது, மாய்க்கு வருது, ஆனா செதறல, செதறல. நோ ரிஃப்ராக்ஷன், ஒன்லி கான்சென்ட்ரேஷன். ஏதோ ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுவும் தியானம். புறத்துல அம்மா சமைக்கிற போது, இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அம்மா சமைக்கும் போது என்ன பண்றாரு, ஐயோ இதை பையனுக்கு பிடிக்குமே லவ், என் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமே லவ், கான்சென்ட்ரேஷன். பாருங்க கான்சன்ட்ரேஷன் என்ன, லவ் என்ன, ரெண்டு ஒண்ணுதான். ஏன்னா ஒருமுகப்பட்டு ஒரு செயலை செய்தா தட் இஸ் லவ், அந்த முழு ஈடுபாடு, முழு ஈடுபாடு.
ஈவன் செக்ஸ் இஸ் ஆல்சோ லவ். ஏன்னா முழுமையா அது வேற ஒண்ணுமே தெரியல, அந்த கலவையில வேற எதுவுமே தெரியல. முழு ஈடுபாடு ஒருமுகப்பட்டு அந்த உச்சத்துல, உச்சத்துல என்ன இல்லை, செதறல் இல்லை, நோ ரிஃப்ராக்ஷன், ஒன்லி கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் கூட என்ன ஆயிடுச்சு இல்லைங்களா, டிசால்வ் ஆகுது. அந்த உச்சத்துல, கலவையின் உச்சத்துல நான் நீ என்றோ, அது கருப்பு கலரா இருக்கு, இது வெள்ளை கலரா இருக்கு, இல்ல ஜாதி மதம் ஒண்ணு இல்ல பாருங்க. அதான் சிலவங்க காமத்தை கடவுளுக்கு கூட்டிட்டு போவான். அது அந்த ஒரு ஃபியூ செகண்ட் அங்க எனது என்றோ நான் என்றோ எதுவுமே இல்லை, வேறுபாடு இல்லாத உச்சம், அது தற்காலிகமா போயிடுச்சு. அதனால அந்த சிட் இன்பம்னும். இதுவே இந்த நான் என்கிற எழுச்சி பிரம்மத்தோடு கலர்ற போது அது ஒரு கலவைதான், அது இன்னர் இன்டர் கோர்ஸ். நானும் எனக்குள் இருக்கிற தெய்வமும் இன்டர் கோர்ஸ் பண்ணும் கலக்குது, அது பேர் இன்பம். இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மை உணர்ந்துட்டு வெளியில வரோம், நான் ஒரு காரியம் செய்யறேன், துவச்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன், அழகா மடிச்சு வைக்கிறேன், பொறுமையா அந்த பட்டன்லாம் போட்டு அயன் பண்ற மாதிரியே மடிச்சு வைக்கிறேன். வீட்டுல அம்மா அப்படி செய்யறாங்க, சுத்தப்படுத்துறான், எல்லாத்திலயும் லவ். வாட் இஸ் லவ்? ஒருமுகப்பட்டு காரியங்களை செய்யறது தியானம், அன்பு. இதுதான் உண்மை நிலை. அப்ப உண்மையை உணர்ந்துட்டு உள்ள உணர்ந்தோம், ஏகம் என்பது உணர்ந்தோம், ஆனந்தம் என்பது உணர்ந்தோம். இப்ப நான் வெளியில வர்றோம், ஒரு வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, நம்ம நம்பி ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவளுக்கா நான் இதை செய்யறேன், எப்படி செய்யணும், வித் லவ். எப்ப லவ்? ஒருமுகப்பட்டு. இத ஒர்க் மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க, செயலே ஒரு தியானம். தியானம் என்ன? ஒன்றுபட்டு இருக்கிறது. செயல் எப்படி ஒன்றுபடுறது? படணும். இது நான் இவங்களுக்காக செய்யறேன், அவங்களுக்காக செய்யறேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இது என்ன லைஃப் ஸ்டைல் பார்? இங்க இந்த நான் என்ன? நான் பன்முக நானா, ஒருமுக நானா? சொல்லுங்க. ஒருமுகப்பட்ட நான். நானுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம சாதாரண நான் என்பது எழுச்சி, உண்மைதான் எழுச்சி தான், அது தொடர்ச்சியில போகிற போதுதான் சிக்கல். நான் அன்னைக்கு சொன்னேன், நான் ஒரு ஃபுல் ஸ்டாப். நான் எழுச்சி அடையாம, அத பன்முகமாக சிதறாம, ஒருமுகமாக ஒன்றுபட்டு, இட்ஸ் கால்ட் டுகெதர்னஸ். டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். எது டுகெதர்னஸ்? நான் என்கிற எழுச்சி பன்முகமா எழுச்சி அடைந்து பாருங்க, பல எண்ணங்களாக அது ஒரு எண்ணமாக அடைய போது டுகெதர்னஸ், ஒன்றுபட்ட தன்மை. அந்த ஒன்றுபட்ட தன்மையில செயல் புரியும், அதான் உலகியல் வாழ்வு. இந்த உலகியல் வாழ்வு சாதாரண பொருள் சார்ந்த உலகியல் வாழ்வா, அருள் சார்ந்த உலகியல் வாழ்வா? பாருங்கப்போ, ஒரு சார்ந்த வாழ்க்கையில அருளை போக்கஸ் பண்றீங்க. விவசாயம் பண்றாரு, பொருள் சார்ந்த வாழ்வு. அவர் மனசுல நினைக்கிறாரு, இறைவா அதுல நல்ல விளைச்சல் வரணும், ஏன்னா மக்களுக்கு எல்லாம் போகணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். அப்ப விளைச்சல் கூடின பயிரை கண்ட போதெல்லாம் அவருடைய உள்ள என்ன ஆயிருக்கும்? பூரிப்பு. தட் இஸ் லவ். விளைஞ்சிருக்கு, எல்லா மக்களுக்கும் போய் கிடைக்குமே, இந்த மாதிரி நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு, விவசாயம் நல்லா வருதே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் உணவு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் மாயை உண்மை. மாயை உண்மை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆனா இப்ப எப்படி வரும் மாயன்னா? என்ன, இந்த நான் என்கிற ஒரே தத்துவம் தான். Only I exist, nothing else.
நானே அனைத்தும்னு சொல்றேன்ல கிருஷ்ணன், அது அர்த்தம் என்ன? மாயையும் நானே, உண்மையும் நான். ஆனா மாயா கண்ணன்னு புராணத்துல சொல்லுவோம், ஏன்னா நம்ம மனுஷன்ட வரணும். மாயின என்ன? பன்முகம். உண்மையில என்ன? ஒரு முகம், ஒன்றுபட்ட நிலை. இப்ப நான் யாரு? ரெண்டும். வெளியில வரும்போது பன்முகமாக, இப்போ உலகம் உணர்ந்த பிறகு வெளியில ஒரு முகத்தோடு வருவது, அதாவது ஒன்றுபட்ட மனதோடு. ஜாதி மத வேதம் இல்லை, ஒன்றுபட்ட, ஏற்றத்தாழ்வு இல்லாத, நிறம் வேற்றுமை இல்லை, இனம் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பேதமும் இல்லை. அபேத நிலை. அபேதம்னா வேறுபாடு இல்லாத நிலை. நான் அந்த நான் சமூகத்துக்கு வரணும். பல பல பேர் வரணும், அந்த அந்த நானாக வரும். அந்த நான் ஒரு முகப்பட்ட நானாக பல பேர் சமுதாயத்துக்கு வந்தால் சமுதாயத்துல பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி மனிதர்கள் உருவாக்குறது தான் மகரிஷி அவருடைய ஒரு ஒரு வேட்பாக இருந்தது. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டையும் உயர்த்தட்டும். இதுதான் பகுத்து உணர்வது பன்முகம், தொகுத்து உணர்வது ஒரு முகம். அப்படி ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் வரணுமா? அப்படி ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி உருவாகணுமா? யார் உருவாக்குறது? இப்போ அவர் வித்தையெல்லாம் கையில கொடுத்துட்டு போயிட்டாரே, இருக்காங்க, நிறைய பேர் இருக்கீங்க, ஏஜ்டு பீப்புள். அந்த காலத்துல மனுஷன் கூட அலைஞ்சவங்க இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் ராஜேந்திரன் பேராசிரியர் கோவையில் இருக்கார், நல்ல மனுஷன், ஏதோ கொஞ்சம் உடல் சில அப்படி இருக்க, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் என்கிட்ட பேசணும். பிரதர்ஷனா நான் அவருக்கு தம்பியோட படித்தேன், ஆனால் நான் அவருக்கு தம்பி மாதிரி ஒரு தம்பிட்டு பேசுற மாதிரி, ஆனா அவர் மனசுல அவ்வளவு சந்தோஷம், உங்களுடைய பணி அப்படி சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லி மாணல. அவங்க வீட்டுக்காரமா அவங்க போனை போடுங்க, கொடுங்க, நான் பேச எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சாமிக்கு முடியே நெருங்கி இருந்தவங்களுக்கு உள்ளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. சாமி நினைச்சதெல்லாம் இன்னும் முழுமையா நடக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் திருநெல்வேலி வேணுகோபால் ஐயா பேராசி, நல்ல மனுஷன், சுத்தான் இப்படி நிறைய பேர் இருக்கிறான், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறான். இப்ப நான் பேசுறது பல பேருக்கு காதுக்கு போகும் தானே. எங்க நீங்களாம் வாங்க, ஒன்னா வாங்க, லெட் அஸ் சேல் த சேம் போட் டுவர்ட்ஸ் த டோட்டாலிட்டி. வாங்க, தனி மனிதனால எதுவும் முடியாது, அங்கங்கேயே செதறி கிடக்குறீங்க. நல்ல எண்ணத்தோட தனியா என்ன செய்ய முடியும்னு ஏதோ ஒரு ஆதாங்கத்தோடு இருக்கிறீங்கல்ல, நம்ம எல்லாம் ஒன்று கூடு. சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நல்ல உள்ளங்கள், ஓரளவுக்கு நல்ல பக்குவம் ஆயிட்டு என்ன பண்றது? இப்படி இருக்கு மனுஷி கனவு எப்படி நினைவாக்குறது? ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி வரணும், அட்லீஸ்ட் ஒரு மாடல் கல்ச்சர்டு சொசைட்டி வி ஹாவ் டு கிரியேட். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா, மாடல் ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பள்ளிக்கூடம், என்ன மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு காட்டுறது, ஒரு மாதிரி கிராமம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் உலகத்துக்கு காட்டுறது, நல்லா இருக்கும் பல பேர் பார்த்தா. அதே மாதிரி நிறைய ஸ்கூலை ஓபன் பண்ணும், நிறைய கிராமங்களை உருவாக்கும். அடுத்த ஒரு 50 வருஷத்துல உலகம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் சொசைட்டி. மகரிஷி சொல்றாரு இல்லையா, போர் இல்லா நல் உலகம், பொருள் துறையில் சமநேர் நீதி இருக்குல்ல, எவ்வளவு விஷயம் அவருடைய அந்த எப்படி ஒரு உலகம் உருவானு கற்பனை பண்றாரு, அதுக்கு நம்ம வித்து போட வேண்டாம். இதை மனசுல கொஞ்ச நாளா ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு 2 வருஷமா இருக்குது, எடில் அப்படி ஓடிச்சுது, அப்புறம் சில பல காரணத்தினால கொஞ்சம் பின்வாங்கிச்சு, தடைப்பட்டுச்சு, கொரோனா வந்தது, ஒருடியா நினைவுலேருந்து போன மாதிரி ஆகிப்போச்சு, பல இப்படி வருது. ஒரு அற்புதமான ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி, அதாவது ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர்டு சொசைட்டி, ஒரு மாடல் வில்லேஜ், அதுல சிட்டிசன்ஸ் மனவளக்கலை குடிமகன்கள் வாழ்ந்து காட்டும் சமுதாயத்து. இதை பார்த்துட்டு அற்புதமா இருக்க வேதாத்திரியம். வேதாத்திரியத்து சொல்லும் போது அந்த நாலேஜ் தான் நம்ம எல்லாரும் பாராட்டுறோம், மகிழ்ச்சியும் பாராட்டி பேசிடுவோம். இவர் மாதிரி குருமகன உலகத்துல உண்டா, குருவின் மேன்மை என்ற தலைப்புல இவர் அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சார், இவர் மாதிரி ஒரு பேகம் மகான் உள்ள, அதெல்லாம் சொல்றதுக்கு அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கல, நீங்க தப்பா நினைக்காது.
மகிழ்ச்சிய பாராட்டுதற்காக அவர் சொல்லல. த கிரேட்னஸ் ஆஃப் சுவாமிஜி, வாட் அபவுட் யுவர் கிரேட்னஸ் நினைச்சு பாருங்க. அவரை பாராட்டுறதுக்காக அதெல்லாம் சொல்லி வச்சாரு, இல்ல அதெல்லாம் உள்ள வாங்கி நம்ம செயல்பட்டு அவர் மாதிரி அந்த உன்னத நிலையை அடையணுங்கிறது தான் அவருடைய வேட்போம். இதெல்லாம் என் மனசுக்குள்ள வந்து ஒரு அதெல்லாம் சொன்னேன், எனக்கு இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன். எனக்குள்ள கூட ஒரு குழப்பம் இருக்கு, வேணுமா வேண்டாமா, எப்படி செய்யறது, மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா ரிசல்ட் என்னால கணிக்க முடியல. நம்ம யாற்ற போறோம், பன்முகங்கள் கொண்ட மனிதரை சந்திக்கிறோம், அவர்களாம் ஒருமுகப்பட்டு விட்டார். அதனாலதான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, உங்களில் யாரெல்லாம் ஒருமுகப்பட்டிருக்கிறீங்களோ அல்லது ஒருமுகப்பட வேண்டும் என்று கருதுகிறீங்களோ, அந்த டேர்னிங் பாயிண்ட வந்து பயன்படுத்த நினைக்கிறீங்களோ, அது நீண்டகால மனுஷியோட இணைந்து இருந்தவங்க இப்போ அப்படியே ஒதுங்கி இருக்கிறவங்க, விலகி இருக்கிறவங்க, இல்ல புதுசா அன்பர்களா வந்தவங்க கூட இவ்வளவு விஷயங்களை கேட்ட பிறகு இந்த மனுஷனுக்கு வாயாலே இவ்வளவு தெரியுதுன்னா மகிழ்ச்சி எப்பேற்பட்டவர், அப்ப அவருடைய கருத்து என்னவா இருக்குங்கிற இன்னும் ஒரு தாகத்தோட இருக்கிறவங்க. அது தாக்கம், இது தாகம், ரெண்டும் கலந்த மக்கள் நீங்க முன்னாடி இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்று போ, ஒன்று செய். செல்வினையாட்ட சொல்லி இருக்கிறேன், ஆனா ஒரு அடுத்த வாரம் ஆரம்பத்தில் எதை நான் மனசில் அடிப்படையாக வச்சுட்டு பேசுறேன்னு உங்களுக்கு புரியுது. ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ், வேதாத்திரி மகரிஷி ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ், அங்க ஓய்வு பெற்றவங்க, கடமையை முடிச்சவங்க, கடமையெல்லாம் இனி இல்லை என்கிற முடிவுக்கு வந்தவங்க அங்க அந்த கிராமத்துல தங்குவோம். அப்பப்போ வந்து போவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கும் ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு பண்ணுவோம். அப்புறமே ஒரு 10 ஏக்கர்ல அல்ல ஒரு 8 ஏக்கர்ல ஒரு கிராமம், அங்க எல்லா வசதியும், பொதுவான உணவு கூடம், சமையல் கூடம், வெறும் 24 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம், மனசுக்கு வேற சில விஷயங்கள், ஒரு விளையாட்டு, சின்ன சின்ன விளையாட்டு, நல்ல பாடல் கேட்கிற ஒரு சமூக கூடம், தியான கூடம், விளையாட்டு மைதானம், உள் விளையாட்டு, வெளி விளையாட்டு, சொல்லப்போனா ஒரு நியூ லைஃப் சிஸ்டம் ஸ்டைல். ஒரு நாளைக்கு 4 முறை தியானம், ஒரு அரை மணி நேரம் ரீவைண்டிங் சத்சங்கம், ஒரு கற்பனை உலகம். ஆனா அது நிஜமாயி அது ஒரு மாடல் வில்லேஜா இந்த உலகம் முழுவதுக்கும் காட்டணும். இப்படிதான் மனுஷன் வாழும். இது வர்ணாசிர தர்மம், ஆசிரம தர்மத்துல நானே சொன்னேன். அதாவது வர்ண ஆசிர தர்மம், வர்ணங்கிறது 4 சூத்திரன், அது பிராமணன், அந்த மாதிரி, அது வந்து ஜாதி அடிப்படையில், அது இப்ப இல்லை, இப்ப வர்ணங்கள் இல்லை. ஆனா ஆசிரமம் வேணும், ஆசிரமம் மீண்டும் உருவாக்கப்படணும், வர்ணம் வேண்டும். ஆசிரமத்துல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம்ங்கிற 4 ஸ்டேஜ். பிரம்மச்சரியம்னா அந்த இளமை நோன்பு, சின்ன வயதுல ஒரு 21-22 வயசுல நல்ல உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு நிறைய கல்வி, தொழில் கல்வி, ஆன்மீக கல்வி எல்லாம், ஒரு செல்ஃப், ஒரு முழுமையான. அதுக்கு பிறகு அவன் வந்து திருமணம் பண்ணிக்கணும், கிரகஸ்தம் அப்படின்னா இளர வாழ்க்கை, திருமணம் பண்ணிட்டு அப்பா கூட தொழில் செய்து, இப்ப முன்னே லேட்டஸ்ட் பீரியட்ல அவனுக்கு என்ன படிச்சிருக்கான அந்த வேலையில, அந்த கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கையில அந்த உடலுக்கு வேண்டியதெல்லாம் சமநிலைப்படுத்தி, சாந்தின்னு சொல்றோமா, சாந்தி முகூர்த்தம், உடலை சாந்திப்படுத்துறது, அதுல ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைய வச்சு ஒரு குடும்பத்தை வச்சுக்கிறது, அவங்களோட சேர்ந்து பொருள் ஈட்டி, அறம் நின்று பொருள் ஈட்டி இன்பமாக வாழுதல், அதான் அறம் பொருள் இன்பம் என்ற குறளின் தொகுப்பு. அறம் நின்று பொருளீட்டி இன்பமாக வாழ்கிறது. அப்படி வாழ்ந்தா வீடு பேறு என்ற ரகசியமான ஏற்பாடு, இந்த 3 பால்லையும் முப்பால், திருக்குறள் முப்பால், அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால், அந்த முப்பாலுக்குள்ள வீடு பேறு என்கிற ஒரு ரகசியத்தை உள்ள வள்ளுவர் வச்சிருக்கார். 1330 பாடல்லையும் இருக்கிறது. யார் ஒருவர் அறம் நின்று பொருளீட்டி இன்பமாக வாழ்கிறார்களோ அதை வையத்துள் வாழ்தல் என்று சொல்லுவாங்க.
மையத்துள் வாழ்வாங்கு வாழுதல், வாழ்வாங்கு வாழுதுன்னா முழுமையான வாழ்க்கை, அங்க எதுவுமே சிறுமைப்படலை. ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்றவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், இறைவனோடு ஐக்கியமாயிடுவான். வீடு பேர் அப்ப அது எப்படி ஒரு சொசைட்டி இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு மாடல் வில்லேஜ் கிரியேட் பண்ணும். அங்கு தங்கியிருக்கிறவங்க மட்டும் இல்லை, பயிற்சி நடைபெறும். இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம அழைப்பு கொடுக்கறோம், ஒரு 1 வீக் ரெசிடென்சியல் கோர்ஸ், லீவ் டைமா 30 டேஸ் அவைலபிள், ஓகே ரெசிடென்சியல் கோர்ஸ். அந்த இளைஞரை பக்குவப்படுத்தணும், ஏன்னா இளைஞர் தானே எதிர்காலத்துல. இங்க பெரியவங்களை வந்து சாந்திக்காக வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுறோம், எல்லா கடமையும் முடிச்சாச்சு, கொஞ்சம் சங்கடங்கள் மனசுல இருக்கு சார், ஆரோக்கியம் பரவாயில்ல, எல்லாம் இறக்கி வச்சிருவோம். பிஃபோர் டெத் சாந்தி, சாந்தி, பிஃபோர் டெத். அப்ப அதுக்குரிய சூழல் இளைஞர்களுக்கு நீ எப்படி வாழ்க்கையை வாழணும், இல்லற வாழ்க்கை எப்படி வாழணும், இல்லறத்திலேயே துறவரத்தோடு வாழ்தல் எப்படி. துறவரம்னா தப்பு நடக்காதீங்க, நீங்க எடுக்கிற மீனிங் அல்ல. இங்கு துறவு என்பது எதெல்லாம் துன்பம் தருமோ அதெல்லாம் துறப்பது, அட்டாச்மெண்ட், விட வேண்டியதை விட்டுட்டு பிடிக்க வேண்டியதை பிடிக்கிறது. இப்போ உலகத்தில் எப்படின்னா பிடிக்க வேண்டியது பிடிக்கல, விட வேண்டியதான் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. இங்க ஒரு குரு தேவைப்படும். இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்ன, என்ன எப்படி, சமூகத்துல உன்னுடைய பங்கு என்ன, இயற்கை உனக்கு என்ன தொடர்பு, முக்கோணம் நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், தனி மனிதன், சமுதாயம், இயற்கை, இதெல்லாம் அவனுக்கு புரிய வச்சு ஒரு நல்ல குடிமகனா வீறு நடை போடக்கூடி. அவன் எதையும் திறக்கல, இப்ப பாருங்க துன்பத்தை தான் திறந்தான். ஆக்கப்பூர்வமான ஒரு கிரியேட்டிவ், ஒரு கிரியேட்டிவிட்டி, விவேகானந்தனை போல இல்லறத்தில் இருந்து கொண்டு தான் தனது குடும்பம் சமுதாயத்தை வாழ வைக்கிற ஒரு வீறு நடை போடுகிற, கேட்கறது எவ்வளவு நல்லா இருக்குப்பா. லீடர்ஸ், லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க சில இதுல, என்ன கோர்சஸ் சொல்லுவாங்க லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் வழி நடத்து. இது இதெல்லாம் அப்படியே வரணும், அடுத்த 5 வருஷத்துல பப்ளிக்ஸ்ல வரணும். இப்படி ஒரு கிராமம் இருக்கு, அங்க இப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு, பையங்கள்லாம் நல்லா படிச்சு வராங்க, நல்லா இருக்குன்னா அப்ப இதே மாதிரி நாமளும் செய்யாம செய்யலாம். நிறைய உலகத்துல அறிஞர்கள் நிறைய இருக்காங்க, அங்கங்கேயே வில்லேஜ் வரட்டும். ஒரு எடுத்துக்காட்டாக வேதாத்திரி மகர்ஷியுடைய சீடர்களாக இருக்கிற நாம் அவருடைய உலக சமாதான திட்டத்தில் இது ஒரு திட்டமாக இருந்தது. உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் வளர்க்கணும்ல, நீங்க கொஞ்சம் ஆலோசிங்க. என் மனசுல ஓடுறதுனால இதான், நான் ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சில அன்பர்கிட்ட பேசி ஒரு சிலர் பேர் கொடுத்துருக்கா, எனக்கு ஒரு வீடு வேணும், காட்டேஜ் வேணும். ஒரு இடையில சில இடம் பார்க்கறதுல பிரச்சனை வந்தது, அப்புறம் கொரோனா வந்தது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பழையபடி அது ஓடு, ஒரு கிராமம் செய்யணும். அது ஒரு நல்ல ஒரு மலை அடிவாரத்தில், இந்த பொதிகை மலை அடிவாரம், ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத, ஆனால் நல்ல இயற்கையோடு உள்ள, நீர் ஓட்டம் இல்லை இடத்துல தனித்து வாழ்தல், தன்னை உணர்வதற்கு தனித்து வாழணும். நீங்க இப்போ வீட்டுல இருந்து தனித்து வாழ முடியுமானா கஷ்டம், ஏதோ ஒரு உள்ள போய் போட்டுட்டு இருந்தாலும் அங்க ஏதோ டமான்னு கிச்சன்ல கேட்கும், எதை போட்டு உடைச்சாலும் இங்க மனசு உடையும். அப்படிதானே வீட்டு சூழல் அப்படிதான் இருக்கு, அப்புறம் தெரு சண்டை அப்படிதான் இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டு கொஞ்சம் வயதானவர்கள் இளைஞர்களுக்கு பயிற்சி, இதுக்கு மனசுல திட்டம் இருக்கு. எனக்கு இப்ப என்ன வேணும், தனி மனிதன் எதையும் செய்யும், என்னை விட அறிவில் தெளிவானவர்கள், உடல் ஊக்க உணவுகள் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை யாரெல்லாம் கை கொடுக்கிறீங்க வா. அங்கேயே குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு பேர்ல பட்டா போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கேயே குடி, அதுக்குள்ள செலவு ஒரு 10-15 லட்சத்துக்கு மேல ஆகும் ஒரு வீட்டுக்கு, அங்கேயே இருங்க. இல்ல சார் வீடு வேண்டாம், நான் தனி மனுஷனா இருக்கிறேன், எனக்கு ஒரு ரூம் போதும். சில ஒரு ரூம் கூட அதுக்கு என்ன ஆகுதோ, 5-6 லட்சம் ஆகுவாங்க, அது கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிறது. ஒரு சிலர் எனக்கு இன்னும் கடமைலாம் முடியல, இங்க வந்து இருக்க முடியாது, அப்பப்போ வந்து போறேன், சரி வந்து போவேன், நல்ல டொனேஷன் கொடுங்க, நீங்க கொடுக்குற டொனேஷன் கணக்கு போட்டு ஒரு 1 வருஷத்துக்குள்ள ஃப்ரீயா தங்கிக்கிடுங்க. இதெல்லாம் நிறைய ஆசிரமங்கள் அப்படிலாம் நடக்குது, அதெல்லாம் சர்வே பண்ணி யாருடைய மனசும் கஷ்டப்படாம தப்பா கணக்கு போடாம மகிழ்ச்சிக்காக எல்லாம் வந்திருக்கோம். சில நிறைய ஆன்மீக அமைப்புல சில கட்டுப்பாடோட சில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சர்வே பண்ணி
நாம் ஒரு வில்லேஜ் ஒரு 10 ஏக்கருக்குள்ள எல்லா வெள்ளி சனி ஞாயிறு 10 பேர் வந்தாலும் பயிற்சி. இல்ல சென்னையில 4 பேர் இருக்காங்க சார், நாங்க வந்து ஒரு 10 நாள் என் மனைவியோட தங்கிட்டு போலாமா? தங்கிட்டு போங்க, சாப்பாட்டு மட்டும் பணம் கொடுங்க, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கொடுங்க. இதுக்கு என்ன நிறைய நிர்வாகிகள் வேணும், அதிகாரிகள் அல்ல. நோ அதிகாரிகள், நிறைய இடத்துல அதிகாரிகள் வந்துட்டா அதிகாரம் இல்லை, வேலைக்காரன். பச்சையா சொன்னா யாரெல்லாம் வேலைக்காரனா இருக்க விரும்புறீங்களோ வாங்க. வேலைக்காரனா யாரு? சர்வீஸ், சர்வ். விவேகானந்தன் சொல்றோம், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் காட் சர்வ் மென். பிறருக்காக யாரு வேலை செய்யறாங்க? வேலைக்காரன் தான். சமையல் கட்ட கவனிக்க ஆள் வேணும், ஸ்டோர் ரூமை கவனிக்க ஆள் வேணும், வீடு கட்டி கொடுத்தா போறது அவங்க அங்கே சௌரியமா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை விசாரிக்கணும், அந்த மாதிரி வேலை செய்யணும். அந்த இடத்த நல்ல எப்போ பச்சை பசையர்னு வச்சுட்டு செடி கொடிலாம் வளர்க்கணும், தண்ணி ஊற்றணும். இது யாரும் வேலைக்கு ஆளை வைக்கக்கூடாது, அங்கே குடியிருக்கிறவங்களே அவங்கவுங்க பொறுப்படுத்தி வேலை செய்யணும். திட்டம், ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சா சம்பளம் கொடுக்கணும், அப்படி எல்லாருக்கும் கையில் நிறைய பணம் வாங்கணும். யாருக்கு என்ன செய்ய முடியும்? செடிக்கு என்னால் தண்ணி ஊற்ற முடியும் சார், அந்த டியூபை கொடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் பிடிச்சிக்கணும். ஏன்னா நாமளே கிச்சன் கார்டன் போட்டுக்கலாம், நம்முடைய காய்கறி ஆர்கானிக்கு, நாமளே 4 மாடு வாங்கி கொடுத்துக்கலாம். இங்கே வரவங்களை யாருக்கு மாடு வளர்த்து பழக்கம் இருக்கோ அங்க பார்க்கலாம். சில விஷயங்களையும் வேலைக்கு ஆள் வைக்கணும். அது மாதிரி இப்படி ஒரு கிராமம் செல்ஃப் கண்டெய்ன். கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களுடைய பதிலை எனக்கோ செல்வியோ பதிவு செய்யுங்க. நான் அந்த கேட்டகரியில் வரேன். நாங்கள் வீட்டிலே தனானிய மனைவி வரோம், அங்கேயே தங்கிக்கிறோம், மிச்ச காலத்தை அப்படியே உங்க கூடயே ஓட்டிக்கிறோம், ஒரு வீட்டுக்கு உழவா தந்துக்கிறேன். அப்புறம் சில சட்ட திட்டம், எங்க காலத்துக்கு பிறந்த வீடு யாருக்கு கேள்வி வரும், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அங்க கவர்மெண்ட் லா என்ன சொல்லு? ஏன்னா யாருக்கும் அந்த வீடை கொடுத்து போனா குடிகாரம் வந்து இருந்தாலும் வைங்க, அதை சொசைட்டியே கெடுத்துருவான், இந்த சொசைட்டியே கெடுத்துருவான். அதனால நீங்க போட்ட போனா உங்களுக்கு காலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்கு போனா அது எப்படி செய்தா அந்த கிராமம் பாதிக்காத அளவுக்கு செய்யணுமோ அதை நம்ம எல்லாம் கூடி சட்டத்திட்டம் எல்லாம் வகுத்து இல்லையா? ஏன்னா இதுல எந்த சுயநலமும் கொஞ்சம் கூட கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது, 1 பைசா அன்பு போலி லவ் ஸ்ப்ரெட்ஸ். அது ஒரு ஸ்மெல், ஒரு டேஸ்ட். பணம் இல்லை சார், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்க வருது 10 வருஷம் ஆகும், பரவாயில்ல வாங்க. அப்ப எனக்கு ஒரு ரூம் ரிசர்வ் பண்ணும், கொடுங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க. இல்ல நான் 2 வருஷத்துக்கு அமெரிக்கா இருந்து வருவோம், 5 நாள் தங்கின தங்குங்க. எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணு. எனக்கு மனசுக்கு ஏன்னா உலகம் சீரழிஞ்சிட்டு இந்த விஞ்ஞானமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குது, அரசியலும் காரணமா இருக்கு. உலக சமாதான சாமி ஒரு கனவு கண்டு நல்ல ஞாபகம், 1985 நான் ஆசிரியர் பேச்சு போகும்போது சொல்றாரு, இந்த 50 ஆண்டுகளில் வந்துருன்னார். 35 வருஷம் ஓடி போயிடுச்சு. நானே நினைச்ச ஒரு மகான் வந்து கணக்கு போட்டு சொல்றாரு, 50 வருஷம் அப்படின்னா 35வது ஆண்டு 2035 அப்படி ஒரு உலகம் உருவாகும் என்று கனவு கண்டார். ஆனா அதனுடைய சிம்டம் எதையும் இப்ப காணுமே, இன்னும் 15 வருஷத்துல இருக்கு. அஞ்சு வருஷத்துல என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் விதப்போம், நாமெல்லாம் விதப்போம், நிச்சயமா அது வளருமா? 15 வருஷம் கூட ரொம்ப வருஷம் ஆகுது, அட்லீஸ்ட் விதைக்க கூட இல்லையே சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. சிம்பிளா நல்ல ஞாபகம், 1985 பொள்ளாச்சியில காந்தி திருமண மண்டபத்துல ஆசிரியர் பயிற்சி டிசம்பர் மாசம் நான் போயிருக்கிறேன். அன்னைக்குதான் உலக சமாதான இது ஆரம்பிச்சார், சமயம் ஒரு ஆண்டுன்னு போடுவார், அது உலக பொது அருள்நெறி சமயம். அப்புறம் அது அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை, சும்மா பேசிக்கிட்டே அது எதையும் பண்ணிக்கிட்டே அந்த அவருடைய அவர் கொடுத்த விதையை தொலைச்சிட்டோம். இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் சொன்ன 50 தான் இருக்கட்டும், அவர் பெரிய மகான், அப்படி கனவு காண்றார், இயேசுவான் கனவு காண இல்லையா? 2000 வருஷம் ஆச்சு, என்னாச்சு கனவு? கனவாவே 2000 மகிழ்ச்சிக்கு 90வது பிறந்த நாள் எனக்கு மேடையில் பேசுற வாய்ப்பு கொடுத்தாங்க. மகிழ்ச்சிக்கு வலது பக்கம்
ரெண்டு மணி நேரம் உட்காந்து வாய்ப்பும் கிடைச்சது. 15 நிமிஷம் நான் பேசணும். அப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் சொன்னேன், இயேசு மகான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமாதானத்தை பற்றி பேசின ஒரு சமாதான தூதர்னு அவருக்கு பெயர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலக சமாதானம் வரல. ஆனால் இப்போது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு மகான் ஆகிய வேதாத்தின் மகிழ்ச்சி அவர்கள் அந்த உலக சமாதான திட்டத்திற்கு ஒரு திட்டமே கொடுத்திருக்க. அது புக்கில் தான் இல்லையா? இப்ப அதை வந்து செயலு கொண்டு வரணும். யார் அந்த செயல் வீரர்கள்? வாலண்டியர்ஸ், விரும்பி வரணும். வாலண்டியர்ஸ் அப்படித்தானே, வாலண்டியரா விரும்பி அழைக்காம வரணும். அயாத விருந்தாளி மாதிரி வரணும். சரி, அவருடைய இதெல்லாம் டிசைன் பண்ண உட்கார்ந்து அறிஞர் எல்லாம் சேருவோம். நிறைவே இருக்காரு. கோபிஷெட்டி பாலத்தில் லோகநாதன் இருக்காரு, பாண்டுரங்கன் இருக்காரு, ராஜு இருக்காரு, சுரேஷ்குமார் இருக்காரு, செல்வின் ஐயா இருக்காரு, பாலு இருக்கிறார், சொல்லிட்டே போலாம். எல்லாம் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணி அவருடைய திட்டத்தில் முத எதை எந்த விதையும் முத விதைக்கணும். சீக்கிரமா வளர்க்கணுமே. ஒரு இடம் ஒரு மரம் செடி கூடி இல்லை, காடு மாதிரி வளர்க்கணும்னா அனைவருத்தர் சொன்னார், சார் இங்க ரெண்டு மரத்தையும் வைக்கணும். ஒன்று மெதுவாக வளர்ற மரம், அடுத்தது வேகமாக வளர்ற மரம், அடுத்தது மெதுவாக வளர்ற மரம். இந்த வேகமாக வளர்ற மரம் வளரட்டும், காடு வரட்டும். இது மெதுவாக வளர்ந்து காடாமல் அது வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆகையினால முதல்ல நாம் எதை விதைச்சு காட்டணும். ஏன்னா மாடல் வில்லேஜும் சொல்லு, அது ஒரு ஷேப்பாகி வரும்போது நம்ம விட அறிஞர்கள் அன்புள்ள ஒரு நிறையவன் சமுதாயத்தில் வெளியில தெரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் ஓடி வந்து, இல்லை சார் இதை விட பெட்டர் அப்படி செய்யலாம் சார், செய்யுங்க சார் உங்கள் ஊரில் செய்யுங்க சார், இங்கே உள்ளதான் இடம் இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, யார் செய்தா என்ன? இந்த அறியாமல் இருக்கிற மக்கள் ஞானம் அடையணும், அறிவு பெறணும், உண்மைக்கு திரும்பணும். பேக் டு ஹோம், பேக் டு ட்ரூத், மாயா டு ட்ரூத். அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருப்போம். மகிழ்ச்சி நம்ம ஒன்றும் இன்னும் பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. அவர் எல்லாம் சிந்திச்சு கையில் கொடுத்துட்டாரு. அருமையான புத்தகம் உலக சமாதானம். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்ம வீட்டை விட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா தான் முடியும். நான் அப்போ பெரியவர்கள் சொல்றேன், ஓய்வு பெற்றவர்கள் கடமையை முடித்தவர்கள் சொல்றேன், வாங்க செல்வினையாட்ட நிறைய பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. ஏன்னா நேரடியாக சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கான்ஃபரன்ஸ் போர்டு வந்து இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் செல்வி நாயகிட்ட பேர் கொடுக்க, ஒரு டேட்டை டிசைட் பண்ணுங்க, எல்லாரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் போடுவோம், வாட்ஸ்அப்பில் பேசி நீங்கள் உங்கள் மெயில் அனுப்புங்க, இப்படி இப்படி இருக்கீங்க, என் பங்குக்கு நான் இதை பண்ணுறேன் அனுப்புங்க. ஒரு சர்வே பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சர்வே. ஏன்னா மகிழ்ச்சி அழகாக சொல்லியிருக்காரு, ரொம்ப ஜாகிரதையாக சொல்லியிருக்காரு. எப்போ உன் நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம், முதல் நோக்கம் இருக்கணும், ஆனால் அது மட்டும் இருந்தால் போகாது, அது நிறைவேற்றக்கூடிய திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், இந்த 5 ஓகே ஓகே ஓகேன்னு வரணும். ஏதாவது ஒன்று நாட் ஓகேன்னு வந்ததுனாலே அது ஃபெயில் ஆகிடும். அதனால அவசரப்படாது. இது இன்டர்நெட் என் மனசில் வச்சுட்டே விதை இல்லை. மகிழ்ச்சி இருக்கிற காலத்திலேயே அவரை வச்சுட்டே மேடையில் சொன்னேன், இப்படி ஒரு கிராமம் வரணும்ட்டு. எல்லோரும் பரிகாசம் பண்ணாங்க, முடியல. ஏன்னா டீம் கிடைக்கல. அவரும் அதை அப்படியே சொல்லியிருக்காரு. எனிகோ, என் மனசுல இருக்கிற ஒரு ஆதாங்கத்தை உங்க தலையில போட்டாச்சு, இனி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது. நான் செல்வினையாட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இது எழுத சொன்னேன், ஒரு கடிதம் எழுதி வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுங்க. நான் என் பங்குக்கு இந்த சத்சங்கம் நடத்தும் போது ஓரளா சொல்லிடுறேன், தெளிவுபடுத்த நேரடியாக சந்திச்சு தெளிவுபடுத்த ஓரளா இப்படி சொல்லிடுறேன். இந்த செய்தி எல்லாத்துக்கும் போட்டு, ஒருவேளை நம்ம சச்சங்கத்தில் கலராதவங்க, பற்ற வகுப்புல கலராதவங்க இருப்பாங்க, உங்க நண்பர்கள் மனவளக்கில் நண்பர்கள் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இப்படி கிராமம் உருவாக்கணும், ஒரு மாடல் வில்லேஜ், நீங்க இப்போ ரிட்டையர் தான், நீங்க அங்கே போங்க, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றேன், அப்படியே கலந்து பேசி கொடுத்தீங்கன்னா. இப்ப நாங்கள் இடம் பார்த்துட்டோம், இந்த பொதிகை அடிவாரத்துல குற்றாலம் பகுதி, களக்காடு, தெற்காசி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல வந்து இப்போ அரசு விஷயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆனால் திடீர்னு போய் ஒரு இடம் வாங்க முடியாது. ஆனால் எங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னா, இதில் எத்தனை பேருக்கு வீடு வேணும், எத்தனை பேருக்கு ரூம்ஸ் வேணும், அப்போ எவ்வளோ ஏக்கர் இருந்தால் எல்லா வசதியும் செய்ய முடியும், ஒரு ஏக்கர் எவ்வளோ விலையை தாண்டக்கூடாது, ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு. அப்போ ஒரு மனிதனோ இல்லை 2-3 மனுஷனும் அந்த ஒர்க்கு பண்ண முடியும். உங்கள்கிட்டலாம் கேட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒரு 40 பேர் பேர் கொடுத்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் திருப்பி பேசி
ஏன்னா இந்த 1.5 வருஷத்துல அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி விரும்பணும் வரணும் விரும்பினாலும் அவங்க பையங்க ஒத்துக்கிடணும், பையனையும் ஒத்துக்குவான், ஏன்னா வயசானவங்க அப்படின்னு ஒதுங்கி யாரோ கவனிச்சா போற அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சர்வே வந்து எத்தனை வீடுகள் கட்டப்படும், எத்தனை ரூம்ஸ் கட்டப்படும், இந்த ரெண்டு, ஏன்னா இருப்பிடம்னு சொல்றோம், இந்த இருப்பிடம் எத்தனை பேருக்கு வேணும். பிறகு காமன் கட்டாயம் ஒரு தியான மண்டபம் வேணும், சமையல் கூட வேணும், அட் எ டைம் ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஹால் வேணும், வீடு கட்டினாலும் கூட வெளியில காமன் பாத்ரூம் டாய்லெட் வேணும், அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன குடில், பகல்ல தனியா உட்காந்து மௌனம் இருக்கிறாங்க அவங்க, ஒரு இயற்கை சூழல், ஒரு சின்ன குடில், இதெல்லாம் கற்பனையில் இருக்கு அந்த கிராமம், அழகான கிராமம். அப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு முதலீடு மொத்தமாகும், இது எப்படி எல்லாத்திலையும் டிவைட் பண்ணி கேட்கறது, எவ்வளவு வாங்குறது, எவ்வளவு குறைந்தபட்சமா, எவ்வளவு கணக்கு போட வேண்டியது, கணக்கு நிர்ணயம் பண்ண முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க இதை கேட்கறவங்க இதை கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க செல்வநாயகாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, அவர் கார்டு கிரியேட் பண்ணுவாரு. நீங்க நிறைய பேர் சொல்லி ஒரு 10 டேஸ் அல்ல 15 டேஸ் ஒரு டைம் வச்சுக்கணும். சரி நீங்க பேர் கொடுத்துட்டோம், பேருக்கு அவசரப்பட்டு கொடுத்துட்டோம், நாளைக்கு ஒரு வேளை போக முடியலன்னா தப்பா எடுப்பாங்களான்னா அப்படிலாம் இல்லை. உங்க மனசுல அந்த தாகம் இருக்கா, ஓரளவு 90% இதுல போயிடலாம்னு தோணுதா, பேரை பதிவு செய்யும். ஏதோ ஒரு காலத்துல 10% காரணத்தினால வர முடியல, பரவாயில்ல, அதனால யாரும் சங்கடப்பட போறது, எது நிகழுமோ அதனால நிகழும். இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிச்சு எனக்கே அந்த சங்கடப்பம் வந்துச்சு அப்படின்னா, மகிழ்ச்சி அன்னைக்கு சொன்னதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு 30 இயர்ஸ் ஓடி போச்சேன், ஒண்ணுமே இல்லை. அப்படி முழு வேதாத்திரியும் கருத்து கூட மக்களுக்கு போய் சேராத ஒரு சூழல்ல உருவாயிடுச்சு. ஏதோ என்னன்னோ பேசி எங்கெங்கயோ அந்த நோக்கம் தடுமாறி போயிடுச்சு. உலக சமாதானம் தான் அவருடைய நோக்கம், அல்டிமேட் வந்து வேர்ல்ட் பீஸ். எப்படி? த்ரூ தனிநபர், ஒரு இண்டிவிடுவல்ல இருந்துதான் அது போகணும். ஆனா இண்டிவிடுவலுக்கே முழுமையா வரலையே. ஆனா செல்வின் ஐயா என்ன சொன்னார்னா, இல்லைங்க சார், அந்த 4-5 மாசம் நடத்தினதுல நிறைய பேருக்குள்ள வந்து ஒரு தாகம் தாக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு தெரியுது என்று பேசுறாங்க. என்ன, நானும் அவரும் நேரடியா பார்த்தே கொஞ்ச நாள் ஆகி போச்சு, சத்திக்கிறோம். இன்னும் ஒரு 10-20 நாள்ல கார் எடுத்துட்டு போயாவது, இல்ல அவங்களுக்கு வர சொல்லி கன்னியாகுமரி ஸ்டே லேட்டஸ்ட் ஸ்டாப் கட்டாயம் வேதாத்திரி மகர்ஷி ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ், மாடல் வில்லேஜ். மாடல் வில்லேஜ் தான் நம்ம செய்ய முடியும். நம்ம 1000 பேர் தங்கக்கூடிய வில்லேஜ் கிரியேட் பண்ணா நம்ம சாதாரண ஒரு மாடல் வில்லேஜ். நல்ல முறையில் செய்தா இயற்கை என்ற இறைவன் பின்னாடி ஆளுகளை அனுப்புவான், நீ போய் பார், வேதம் குழம்பம் உருவாக்கி வச்சுட்டு போய் பார், நல்லா இருக்கா, உங்க ஊர்ல செய், போன்ற கோடிக்கணக்கில் பணம் இருக்குல்ல, செய்யட்டுமே. விதை பல இடங்கள்ல அப்படி போகணும், பறவை கொத்திட்டு போய் எவ்வளவு இடத்துல எச்சமா போடுது. இயேசுனார் கடைசியில் சொன்னார்ல, ஞாபகம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு எல்லாம் விதை கொடுக்குறேன், இதை கொண்டு நீங்க விதைங்க, விளைநிலத்தை பாராதீர், விளைநிலத்தை பாராதீர், விதைத்து கொண்டே செல்லுங்கள், நீங்கள் விதைக்கிற விதைகளில் சில விளைநிலத்தில் விழலாம், நல்ல வளர்ந்து விளைச்சலை கொடுக்கும், சில விதைகள் பாறையின் இடுக்கில் விழலாம், அது அப்படியே செடியா வரும் ஆனா விளைச்சல் தராது, சில விதைகள் பாறையில் விழலாம், விதைக்குமா பாறையில் விழுந்தது வீணாகிவிடும், ஆனால் அது வீணாகி விட்டது என்று கருதாதே, அதை பறவைகள் தின்னும், நல்ல விளைச்சல் மிகுந்த இடத்தில் எச்சமாக விடும், அங்கு மரம் வரும். அறுவடையில் உனக்கு உரிமை இல்லை, விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, விதைத்து கொண்டே செல்லும். அது மாதிரி நாம விதைப்போம், எனக்கு இனி என்னங்க வேலை இருக்கு, இல்ல செல்வனுக்கு என்ன வேலை இருக்கு, உங்களை எத்தனை பேருக்கு வேலை இல்லை, இனி என்ன இருக்க நினைச்சீங்கன்னா மாயை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சிலருக்கு சொல்றேன், எல்லாருக்கும் முடியாதவங்களும் இருக்கிறீங்க, முடிஞ்சவங்களாம் கூடுவோம், விதப்போம், அறுவடையில நாட்ட வேண்டாம், நல்ல எண்ணத்தோட விதப்போம். வரட்டும் வரட்டும்.